Hello friends, welcome to Tamil Cooking Taste. இன்னைக்கு நம்ம எக் பேஜோ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு எக் மட்டும் நீங்க இருந்தா போதும், மற்றபடி வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு இது சூப்பரா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 எக் நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முட்டையெல்லாம் வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது. பூண்டு 6 பல் பூண்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டை நாலாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 2.5 வரமிளகா நல்லா வந்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காதீங்க, இந்த மாதிரி அரைக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்து கொஞ்சமான தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் கம்மியாக தான் நான் புளி சேர்த்திருக்கேன், அதிகமாக இல்லை. லெமன் ஜூஸு இது வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம் வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூடான எண்ணெயாக சேர்த்திக்கோங்க. அதை நான் சைடில் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரொம்ப தீயவும் விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இன்னொரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். நான் ஃப்ரை பண்ண ஆனியன்லாம் இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பூண்டையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பூண்டும் அதே மாதிரி ஃப்ரை ஆகணும். ரொம்ப அது பூண்டு கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். பூண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்த வேண்டாம், அப்புறம் ஃப்ரை ஆகாது நல்லா. இப்போ நான் ஃப்ரை பண்ணி பூண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நடுவாக கட் பண்ணிக்கோங்க. பாதி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ஒரு கேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் வைக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரைடு ஆனியன் ஒரு லேயர் வச்சுருக்கேன். அடுத்தது 2-3 கார்லிக் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண கார்லிக் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸில் ஆயில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகா வத்தலில் அதையும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது புளித்தண்ணி. இப்போது புளித்தண்ணி 2 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். லாஸ்ட்டாக லெமன் தண்ணி ஊற்றிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சு, 2 கார்லிக் வச்சு, மேலே கார்னிஷிங்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் பேஜோ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் பெப்பர் சால்ட்டு போட்டு எக் தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.